அனைவருக்கும் வணக்கம். ஆங்கர் லவ் மூடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்க காதல் இல்லை, ஒரு பக்க கதை. பரவாயில்ல, சாங் பார்த்தேன், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆதித்யா, சத்யா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், அவங்க டீமுக்கு வாழ்த்துக்கள். ஆதித்யா வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்க்குறேன். என் அப்பார்ட்மெண்ட் தான், என் அப்பார்ட்மெண்ட் இல்லை, நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவரும் இருக்கார். அப்போலேருந்து நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஆர்வமான ஒரு பையன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்தேன். இப்போ அவரோட சாங் டைரக்ட் பண்ணதுக்கும் வந்திருக்கேன். சீக்கிரமாக ஒரு படமும் டைரக்ட் பண்ணி நான் அதுக்கும் வருவோம். நான் பார்க்குறேன். நல்ல வேலை ஆதித்யா ஞாபகப்படுத்தினார். இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி, இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் பற்றி நம்ம ஊரில் ரொம்ப கம்மி. குறிப்பாக இந்தியாவில், தமிழில் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் ரொம்ப கம்மி. மூவி மியூசிக் மட்டும்தான் நம்ம கேட்டு ரொம்ப பழகிருக்கோம். ஆனால் மற்ற நாட்டிலலாம் அப்படி கிடையாது. ஆல்பம் சாங்ஸ்னாலே அது மோஸ்ட்லி இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ் தான். அதனால் இந்த மாதிரி தனியாக வரவங்களையும் சாங்ஸ்லாம் கேட்டு, அது அது அதுக்காக எல்லா சாங்கையும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. நல்லா இருக்கிற சாங்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ். Thank you sir. As you said, love mood. இப்படி ஒரு அழகான ஒரு சாங் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி சார் லவ் மூட் இல்லாம இருக்கும்? கரெக்ட் தானே சார்? கிளாப் பண்ணுங்கப்பா. ஓகே, கிரேட். சோ நெக்ஸ்ட் ஐ ரிக்வெஸ்ட் கபாலி, மெட்ராஸ், புஷ்பா அண்ட் இது மாதிரி சோஷியல் சர்வீஸ் மைண்ட், குணச்சித்திர நடிகர், இந்த மாதிரி நிறைய பிளான் சொல்லிட்டே போல. இப்ப கரெக்டா சொல்லிட்டு சார் மைண்ட் கோபி சார், ரிக்வெஸ்ட் யூ டு டெலிவர் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தங்கச்சி மக்கள் பெரிய வாழ்த்துக்கள். நல்ல தமிழ், உண்மையிலேயே ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. உண்மையிலேயே இது நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா பொய்யா இருக்கிறது தோணுது. உண்மையிலேயே அழகாக பேசுகிறாங்க. இந்த மேடையில் நின்று பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஐயா. கூர்வையாக பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கேருந்து பேசிடலாம், என்ன வேணால் சொல்லிடலாம். ஆனால் இங்கே நிற்கும்போது நம்மளறியாமல் வார்த்தைகள் தேடுவோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னு. அது மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். பாலாஜி சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவரோட முதல் படமே பெரிய ஈர்ப்பை கொடுத்துச்சு. அந்த படம் வந்து அவ்வளோ லைவாக இருக்கும். அது எங்கேருந்து வந்து பேசும்போது தெரிஞ்சது, பாப்பா லவ் மூட்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அப்படி அப்படி ஜாலியாக இருக்கு பாருங்க. பேசும்போது கேட்கும் போதே அது ஒட்டி போயிருக்க விஷயந்தான். அது சட்டியில் இருந்தால் அகப்பில் வர சொல்லுவாங்க. சட்டியில் நிறைய இருக்கும். கண்டிப்பாக அவர் பெரிய இயக்குனர். அவர் அவரோட படங்கள் நிறைய கதைகள் சொல்லும், நிறைய சொல்லும், இன்னும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பிருத்திவி தம்பியா, தம்பி கூட நான் நிறைய வருஷம் அவர் கூட தொடர்பில் இருக்கேன். தப்பாக இல்லை, நல்ல விஷயமா. தொடர்பு இருக்கிறது வேறு மாதிரி நினச்சி உடனே தொடர்பு இருக்கியா, என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இந்த தொடர்பு என்பது என் சகோதரன் அப்படின்பது. நான் அவனுக்கு எனக்கு அன் நான் எனக்கு அவனை என் அண்ணனாக கூப்பிடுவாங்க, என் தம்பி தான் கூப்பிடுவாங்க. அவன் சொல்லிட்டு யோசிக்க வேண்டியா இருக்குது. ஏன்னா இயக்குனர் ஆகிட்டாங்க. தம்பி கிளாப்னு ஒரு படத்தில் வைக்க வேணும். நிறைய கதைகள் வச்சுருப்பான் தம்பி. ரொம்ப அழகாக வேலை வாங்குவான். நேர்த்தியான மக்கள், உண்மையை பேசுவான், தெளிவாக பேசுவான். இந்த வயசு இவ்வளோ தெளிவாக இருக்கிறது வந்து சாத்தியமே இல்லை. உண்மையிலே அவ்வளோ தெளிவு, அடமெண்ட்டாக இருப்பாங்க. இது வேணும் அப்படின்னா இது வேணும்னா அதுக்கு மாற்றவே முடியாது. நீ சரியாக பண்ணல, சரியாக வரலன்னு உடவே மாட்டாங்க. அது வாங்குற வரைக்கும் நம்ம அது நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு அடமெண்ட்டாக காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பெரிய இயக்குனர். தம்பிக்கு பெரிய வாழ்க்கை வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சிறந்த இடத்துல உட்காந்துருப்பான். அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இது. என் அருமை தம்பி ஆதித்யா கட்டியா சிலக்குட்டி, அது பிள்ளையை பார்க்கும்போது எப்போ ஹீரோவாக தான் பார்ப்பேன் அவனை. நான் இயக்குனராக பார்த்தே கிடையாது அவன் தம்பி. ஏ சாமியாக இருக்கா, நடிக்க போடா தம்பி அப்படின்னா, நடிக்கணும் நடிக்கிறேன், நான் கண்டிப்பாக நடிக்கணும்னு. அவன் தான் தம்பி தான் எனக்கு தெலுங்கு டைலாக் கற்றுக் கொடுப்பான். தமிழே நம்ம அதிகம் வச்சோம், தெலுங்கு எப்படி பேசுவோம். நான் நான் பேசுகிற தெலுங்கே தமிழ் மாதிரி தான் இருக்கும். மெனக்கெட்டு உட்காந்து கிளாப்புக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டே இருந்தால் இவ்வளோ திறமை இருக்கும் அவங்கள்ட்ட. தம்பிக்கிட்ட எப்படா தம்பி படம் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் பண்ணிடுவேன் அப்படின்னா. கதை எழுதிட்டேன்ண்ணா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், சும்மா ஜாலியாக பண்ணுறேன் அப்படின்னு. அவங்ககிட்ட எப்போதுமே ஒரு சூப்பரான விஷயம், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நீ திட்டினாலும் சிரிப்பான், பெருசாக கோவப்பட்டு பார்த்தே கிடையாது. நீ அசிங்கமாக என்ன திட்டினானா, நான் சரிடா ஓகேடா ஓகேடா. அங்கே போயிட்டு கோவப்படாமல் அழுவானே தெரியல. இந்த பாத்ரூமில் பார்த்து அழுவான் நினைக்கிறேன், அண்ணன் திட்டார் அப்படின்னு. இது வரைக்கும் அவன் முகத்தில் நான் சோகத்தை பார்த்தே கிடையாது. அது காரணம் என்னென்னா, அவனுடைய குறிக்கோள் வேறு, அவன் எண்ணம் வேறு. அவன் எங்கே போகிறான் முடிவு பண்ணிட்டான் தம்பி. அந்த இலக்கு ரொம்ப அழகாக வச்சுருக்கான். அதுக்கு வெக்கப்படு, மான அவமானப்படு, அசிங்கப்படு, கேவலப்படு, இந்த படு எல்லாம் வந்து மாறின பிறகு, பட்டுட்ட பிறகு அது பட்டு துணியில் கம்பளை விரித்து வரவே இருக்கும். அதனால தான் அந்த படு எல்லாம் ஒன்றா இருக்கும். வெக்கப்படு, மானப்படு, அசிங்கப்படு, இந்த படு எல்லாம் மாறின பிறகு, பட்டை திரிந்த பிறகு பட்டு கம்பளை விரித்து அவனை வரவே இருப்போம். அதனால் இந்த தம்பிக்கு பெரிய வாழ்க்கை இருக்குது.
அவன் சொல்ற கதைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அவன் வார்த்தை போலவே, அவன் மனசு போலவே, அவன் முகம் போலவே, அவன் பல்லு போலவே, டெய்லி பல்லு வைப்பாள் நினைக்கிறேன். அதனால படிச்சு நம்ம பாருங்க, சித்தவனை பாருங்க, எவ்வளவு அழகா இருப்பானே சீதா தம்பி. அதுயா அவனுக்கு இயல்பாகவே இருக்கும், பேசும் தன்மை ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி கவர் பண்ணிட்டு போயிடுவான். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான் நினைக்கிறேன். நான் கேட்பேன், எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் கேட்பேன். நிறைய அடிக்கிறது அம்மா வந்துருக்கு. அப்போ அவரோட சந்தோஷப்படுறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரம். அம்மாக்கு அம்மா எங்கே இருக்காங்க? வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள். இந்த பிள்ளையை படிச்சிருக்கு எவ்வளோ எப்படி பாருங்க, இப்போ சொல்லி முடிச்சிடலான். வாழ்த்துக்கள்மா, நல்ல பிள்ளை, உண்மையே ரொம்ப நல்ல பிள்ளை. நான் கேட்டிருக்கேன், எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட், அம்மா உட்காருங்க, பெரிய நின்னா நான் நிற்கிற மாதிரி ஆகிடும். எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன், ஆனால் அதான் ஒன்றுமே இல்லைன்னா அப்படின்னு. அன்றைக்கி சாயந்தரமே எங்கே வெளியே போனான், எங்கே போனாங்க, எங்கடா போகிறாடி பாட்டி பாட்டி அப்படின்னு. தம்பி விடவே இல்லை அன்றைக்கி, பாட்டிக்கு போகிறேன். அதனால் நீ பேசுறதுக்கு நாங்கள் மூணு பேர் தான் இருக்கும், நாலு பேர் தான் இருக்காங்க, நிறைய பேசலாம். உங்களுக்கு போர் அடிக்காது நினைக்கிறேன், அப்படிதானே? வார தமிழில் பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்கய்யா. கோர்வையாக பத்து வார்த்தை பேசுறதுக்கு நம்ம தேடுவோம், அப்படி யோசிக்கிறத தேடுவோம். அப்படி தாண்டி இந்த தமிழில் பேசுறது ரொம்ப அழகு, இந்த தமிழில் பாட்டு கேட்கறது ரொம்ப அழகாக இருக்குது. வெஸ்டர்னில் நிறைய கேட்டுட்டு வரணும் நிறைய. முதல்லாம் அப்படி தான் நாங்களாம் வளர்ந்த காலகட்டத்தில் அது இந்த கேசட்டில் வரும். அப்போ மைக்கேல் ஜாக்சன் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அவர் பாட்டு கேட்டபோது நம்மள அறியாமல் ஆடுவோம், எப்படி ஆறா இருப்பார், எப்படி பாடுறாரு. பாட்டு ஒன்றும் புரியாது எங்களுக்கு, பாட்டு பாடவும் தெரியாது, ஆனால் ரசிக்க மட்டும் தெரியும். ஏன்னா எனக்கு மொழி தெரியாது, எனக்கு ஆங்கிலம் என்பது வரையே வர சுட்டு போடல, அதனால தான் படிக்கல சரியாக. நல்லா படிச்சிருந்தேன் பெரியாளாக இருப்பேன், நல்ல வேலை பெரியாள் ஆகலை, படிச்சிருந்தேன் பாடம் செத்து போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தானே, எப்படி எப்படி யோசிக்கலாம் வரவேன். அவன் ரெடியாக இருக்கான், ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒருத்தருப்பான், இங்கே ஏதாவது கேள்வி கேட்கணும், எங்கேயாவது மாட்டிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பான். ஏன்னா அப்படி தான் பேசுவான், ஆதித்யா கிட்ட பேசும்போது அப்படி தான் இருக்கும். நிறைய அழகான விஷயங்கள் ரொம்ப அழகாக பார்த்து பகிர்ந்துகிட்டே போவான். எல்லாரையும் ரொம்ப அழகாக பார்ப்பான், எல்லாரும் சொந்தமாக பார்ப்பான். அது பெரிய குவாலிட்டிங்க என் தம்பிக்கு. தம்பி வாழ்க்கை ரொம்ப பெருசாக வருமா, அதில் மாட்டுக்கிறதே இல்லைம்மா. நல்ல பிள்ளையை பற்றி வச்சுருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம் நீங்களும் தகப்பனார் மட்டுமே. இந்த இந்த குவாலிட்டி எங்கேருந்து வரும்னா, தாய் தகவல் தான் வரும், இல்லைன்னா வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அது சொன்னேன், நம்ம பிறப்பு என்பது ஒரு முறை தான், எங்கே வேணால் பிறக்கலாம். நான் அம்பானி வீட்டில் பிறக்கணும் நினைக்க முடியாது, அது ஆண்டவன் கொடுத்த விஷயம், எங்கே பிறக்கணும் அவன் தான் முடிவு பண்ணேன். ஆனால் வளர்ப்பு என்பது யார்கிட்ட இருக்குதுன்னா, தாய் தகப்பன் இருக்குது. அந்த வளர்ப்பை ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க அந்த பிள்ளைய. அதனால் பிள்ளை ரொம்ப சூப்பராக இருப்பான், மாற்றுக்கிறதே கிடையாது. பெரிய இடத்துக்கு வந்துடுவான், பெரிய இயக்குனர் ஆகிடுவான். அப்பவும் எங்களை கூப்பிடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் என்ன கூப்பிடலாம். எல்லாருமே அங்கே ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காங்க, அங்கேருந்து தான் வரும். ஐயாவும் அங்கே தான் இருந்தாங்க, அங்கே தான் வந்திருக்கோம். அது வந்து ஆச்சா பூச்சா ஓடி வந்திருக்கும், முதல்ல லேட்டாக வந்ததுக்கு பெரிய மன்னிப்பு. அதே மாதிரி சத்யா தம்பி, தம்பிக்கிட்ட எங்கே பார்த்து பழகின முகமாக இருக்காது, எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கான். வந்தவங்க பார்த்தும் அவன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். ஏதோ ஏதோ அவன் முகத்தில் ஏதோ பேசுது, ஏதோ அவனை பார்க்கும்போது எங்கே பழகியிருக்கே, எங்கே எங்கே பார்த்துருக்குமா அப்படின்னு தோணுது. அது ரொம்ப அழகான விஷயம் இல்லை, பார்த்து பழகின மாதிரி முகம் கிடைக்கிறது ரொம்ப அழகான விஷயம். ஆண்டும் அழகாக கொடுத்துருக்கான் அவனுக்கு. நல்ல முகம், நல்ல மூக்கு, நல்ல கண்ணு, நல்ல வாய், நல்ல காது, கம்பல் போட்ட மாதிரி வச்சுருக்கான், பெரிய காதை கொடுத்துருக்கான் ஆண்டவன். அதனால் அப்படி முத்து முத்துன கம்பல் மாதிரி போட்டிருக்கேன். நல்ல முடி, நாங்களாம் முடி தூக்கி வரணும்னா வழுக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம், வழுக்கையே முடியாக வச்சுருக்கிறது பெரிய ஆளாக தான். அந்த வழுக்கையை ரொம்ப அழகாக வச்சுருக்கேன். இவ்வளவு பெரிய நெத்தி, நெத்தி உங்களுக்கு பெருசாக இருக்குது அழகு இல்லை. பட்டை போட்டு பாருங்கண்ணே, அவர் கை பத்தாது, அவ்வளோ அழகாக இருப்பான் நினைக்கிறேன். பட்டை போட்டேன், வேட்டி சட்டை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தேன். அவன் தமிழ் பேசுறது ரொம்ப அழகாக இருக்குது. தமிழ் அஞ்சு கொஞ்சம் தமிழில் பேசலாம் தம்பி, அது ரொம்ப அழகு தம்பியா. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சத்யா தம்பியா, உங்கள் டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லமுடன். தம்பியை வந்து நான் விஜய் டிவி பாட்டு பாடும்போது பார்த்துருக்கேன். தம்பி கூட ஒரு கிட்டார் உங்களுக்கு கையில் வச்சிருப்பான், எப்போதுமே கிட்டாரும் பேசும், அவனும் பேசுவான் தம்பியும். அதையும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். தம்பி எங்கள் பேண்ட்டு வாங்க கேட்டு வாங்கி வச்சுக்கணும் அவனும் ரெண்டு பேண்ட்டு. அந்த பேண்ட்டு ரொம்ப பிடிச்சது உண்மையிலே, அவசர காலத்துக்கு உதவும், கீழே முடி போட்டால் அரிசி கொட்டி வச்சுக்கலாம். அந்த பேண்ட் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. தப்பாக இருக்க தம்பியா, ஜோக்ஸ் பேட், ஓகே தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க, ஒரு நம்பிக்கை தான். நான் நிறைய பேச மாட்டேங்கய்யா, ஏன்னா எனக்கு பேச வராது நிறைய ஞாபகம். சத்தி இது சொல்லுது உண்மை, ஏன்னா எனக்கு நிறைய ஞாபகம் வருது வேற, நான் என்ன பேச மறந்துடுவேன். அதனால தான் பொது மேடையில் பேசவே மாட்டேன். பேசுனா என்னென்னா திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஞாபகம் வைக்க முடியாத விஷயம் தான் உண்மையை பேசிவிடுவேன். பொய் பேச ஞாபகம் வச்சுக்கணும், உண்மையை பேச ஞாபகம் வச்சுக்க அவசியம் இருக்காது. அதனால் உண்மையை பேச மாட்டிப்பேன். யாரும் என்ன பண்ண மொத்தமாக சொல்லிவிடுவேன், அப்புறம் தம்பி திட்டுவான், ஏன்னா அப்படி பேசிவிட்டேன் அப்படின்னு. தம்பி அப்போ பார்த்துருக்கேன், நல்லா பாடுவாங்க தம்பி. அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அழகாக இருந்தது தம்பியை. ஒரு காலகட்டத்தில் முடித்த பிறகு தம்பி பாடி முடிச்சுட்டு எங்கேயோ இடத்துல நான் பார்க்குற நேரம் கிடச்சிது. தம்பி என் முன்னாடி தான் வரான், நானும் தம்பி பார்க்குறேன். ஹாரிங்டன் ரோட்டில் அவன் ஃப்ரெண்டு யாரோட மியூசிக் வாசிக்க போகிறான் பொழுது. எல்லாருமே எதிர்காலத்தில் வந்த மாதிரி தான் இருந்தானுங்க. அப்படியே போதே தெரிஞ்ச மாதிரி அப்படி கையில் ஒரு பொட்டி, இந்த பக்கம் ஒரு பொட்டி இருந்துச்சு, கையில் கிட்டார் இருந்துச்சு, ஒருத்தர் மாட்டி வச்சுருந்தேன். ஏன் இப்படி வரானுங்க அப்படி யோசனை, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
எங்கேயும் கம்போஸ் பண்ணிட்டு வராங்க, அவ்வளோ டயர்டாக இருந்தேன். அவனை பார்த்தேன், தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, எனக்கு தெரியும் ஞாபகம் தெரியல, தம்பிக்கு ஞாபகம் தம்பி நத்தியமாக நம்ம இருக்காது, அப்போ எப்படின்னு தான் தெரியல. இல்லை அப்படி சொல்லையா, தூக்கத்தில் இருந்தால் சொல்ல வந்தீங்க அப்படியே, நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கு சார் அப்படின்னு போயிட்டான். நான் தப்பாக கேட்டேன், நான் தப்பாக போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவன் சிரித்த சிரிப்பு இந்த பல்லு காது வரைக்கும் போச்சு. நல்லா இருக்கு சார் அப்படின்னா தெரியாமல் கேட்டேன் தம்பி, யார் சிரிச்சு ஓகே தம்பியா டேக் கேர் சொல்லிட்டு நான் போயிட்டேன். வீட்டு பக்கம் தான் வீடு போயிட்டேன். எனக்கு அப்போ பார்த்த தம்பியே அப்போ பார்த்த மாதிரி மாறவே இல்லை தம்பி, அவன் வளர்ச்சி ரொம்ப அழகாக இருந்தது. அதை சொன்னேன், கள்ளம் கபடம் கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு இருக்குல்ல, அது எல்லாருக்கும் அவன் கொடுக்கவே மாட்டான். ஒரு சில தான் கொடுப்பான், நம்மளை மறைச்சி வச்சுருக்கோம் சிரிப்பை. ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன். ஒரு ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சு வச்சுருவோம், மறந்துடுவோம். திருப்பி எப்படி சாப்பிட்டீங்கண்ணா, சாப்பிட்டேன். அந்த சிரிப்பு சிரிக்காமல் இருந்துக்கலாம் இருக்கு. அந்த சிரிப்பு என்பது சத்தத்தோடு இருக்கணும், அழகாக வர்றதுக்கான காரணமே அந்த தம்பியெல்லாம் போய் எடுத்துக்காட்டு. அவன் பக்கத்தில் வச்சு யாரும் சிரிக்க கூட முடியாது நினைக்கிறேன், அவங்க மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன். அப்படிலாம் தெரியாது தம்பி, எஸ்யா சத்தம் நல்லா இருக்கு, அதுவும் சுதியில தான் இருக்கு, நான் சுதியில இல்லை, ரொம்ப சுதியில பாடுற மக்கள் நினைக்கிறேன். அதே வந்து டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். என் அருமை சகோதரன் செல்லஸ்ராஜன் சாரை வந்து ஒரு சீனில் அப்பாவை பார்த்தேன், வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஹார்ட்பட் நெவர் ஃபெயில் சொல்லுவாங்க ஐயா, இவங்க எல்லாம் நல்லா உடைக்கிற மக்கள், இந்த டீம் நல்லா உடைச்சிருக்கு, அதுக்கு அவங்களாம் முன்னோட்டம் தான். எங்களுக்கெல்லாம் அவர் கார்பரேட்டில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணு, சினிமாக்கு நிறைய கஷ்டப்பட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி ஓடிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நிறைய மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குது, நிறைய பேரோட ஆசைகள் நிறைய இருக்குது, அதுக்கான முயற்சிகள் கம்மியாக வச்சுக்கணும். முயற்சி முன்னாடி வச்சுக்கிட்டால் போதுமானது, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த முயற்சி பெருசு கருப்படகி, அந்த புள்ள ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையிலே. வாழ்த்துக்கள் தங்கச்சிமா, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தோப்பு தரவெல்லாம் பார்த்துருக்கீங்களா தெரியல, விவசாயம் பண்ணியிருக்கீங்களா தெரியல, விவசாயம் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கிடச்சிருக்கு நமக்கெல்லாம். விஷுவலாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கேமரா பிடிச்ச தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தம்பியா, நீங்களும் அழகாக இருந்தீங்க. அதே மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ண தம்பிக்கும் நீங்கள் தான் பண்ணீங்களே தம்பியா, நீங்கள் தான் கீபோர்டு வாசிப்பீங்களா? செலவே இல்லை, நடிச்சது நான் தான், பாடுறது நான் தான், கம்போஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன், அப்படி தான் செலவு போகுது. அவன் சூப்பர் தம்பியா, நைஸ், வரலாம். அவன் 100 பாட்டு பாடலாம் தம்பி, பிரச்சனையே கிடையாது, நிறைய பாட்டு பண்ணுவாங்க. தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள், இதில் நடித்த அனைத்து மக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். விஷுவல் ரொம்ப அழகாக இருந்தது, மியூசிக் சூப்பராக இருந்தது, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இந்த பாட்டை பார்க்கும்போது, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்தமைக்கு பெரிய நன்றி, உண்மையிலே லேட்டாக வந்ததுக்கு பெரிய மன்னிப்பு, அங்கேருந்து வரத்துக்கு காலதாமதமாச்சு. இது பெரிய விஷயம் பேசப்படும் கண்டிப்பாக, அந்த பேசுறதுக்கான ஒரு துவக்கம் தான் இது. இந்த துவக்கத்துக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தால் அது பெரிய மன்னிப்பு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. கருப்பழகி கால் பண்ணிடலாமா ஹீரோயின்? ஸோ ப்ளீஸ் தேஜு வெங்கடேஷ் மேம். ஆமாம், பேரே தப்பாக சொல்லிட்டேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அப்புறம் சத்யா ப்ரோ தான் காண்டாக்ட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கேட்டிருந்தேன், என்ன ஆல்பம் சாங், நீங்கள் சாங் மட்டும் அனுப்புங்க, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டில் கேட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை கேட்ட உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஐ திங்க் 1 week பிஃபோர் தான் இதை பிளான் பண்ணி அப்படியே சடனாக போனது. எனக்கு ஃபுல்லாகவே புது டீம், இது யாருமே எனக்கு முன்னாடி தெரியாது. பட் என்னை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணாங்க, நான் ரொம்ப அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தேன், லைக் ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரீட்டிங் மீ லைக் தட் சத்யா ப்ரோ. ஸோ மலேசியாவிலிருந்து, மலேசியா சிங்கப்பூர், சாரி சாரி, சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ தூரம்ந்து வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன் இவ்வளோ நீங்கள் பாவமாக இருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக ஏமாத்திடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவார்கிட்ட. ஸோ அவர் ஃபேஸே அப்படிதான் போல, ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய ஆல்பம் சாங், அதுக்கப்புறம் படங்கள் அப்படி நிறைய பண்ணணும்னு என்னோடய விஷஸ். அண்ட் யுவன் ரொம்ப அழகாக விஜுவல்ஸ் இருந்தது, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி, எனக்கு முன்னாடி லிங்க்லாம் அனுப்பல அவர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆதி ப்ரோ, உங்களை பற்றி எல்லாருமே இவ்வளோ பெருமையாக சொன்னப்போ எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப அப்படியெல்லாம் இல்லை, இவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சீஃப் கெஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்கள் பாட்டை பார்த்து நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.